ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சமையல் நியூஸ். மாலை நேர ஸ்நாக்ஸ் பட்டாணி பருப்பு வடை. பட்டாணி பருப்பில் வடை செய்தால் சூப்பராக இருக்கும். இன்று பட்டாணி பருப்பை வைத்து சூடான வடை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பட்டாணி பருப்பு 200 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், அரிசி 1 டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகாய், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கொத்து, இஞ்சி துண்டுகள் சிறிதளவு, பச்சை மிளகாய் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, எண்ணெய் சிறிதளவு, செய்முறை: இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். பட்டாணி பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி 3 மணி நேரம் ஊற வைத்து உப்பு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் சேர்த்து கெட்டியாக கொரகொரப்பாக அரைத்து கொள்ளவும். அரைத்த மாவில் நறுக்கிய வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் பிசைந்த மாவை வடைகளாக தட்டி போட்டு பொரித்தெடுக்கவும். சூப்பரான மாலை நேர ஸ்நாக்ஸ் பட்டாணி பருப்பு வடை ரெடி. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஐகான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.